சத்யம் சினிமா பாப்கார்னுக்கு அன்லிமிட்டட் சீசனிங் வேணும்னா நான் சொல்ல போகிற விஷயத்தை கவனமாக கேளுங்க. ஸோ ரீசெண்டாக டி பிளாக் மூவியோட ப்ரீமியர் ஷோக்கு விஜய் வைரஸ் ப்ரோ நம்மளை சத்யம் சினிமாக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. அங்கே போனாதான் தெரியுது நல்லா கிராண்டாக ரெட் கார்பெட் மூவியோட பேனர் போஸ்டர் அது இதுன்னு செம்மையாக பண்ணி வச்சிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் ஸ்டாண்ட் உடனே நமக்கு தெரிஞ்ச முக்காவாசி தமிழ் யூடியூபர்ஸ் ஒரு சில செலிபிரிட்டிஸ் அண்ட் மூவியோட காசில் அங்கே தான் எஸ்எம்எல் ஆயிருந்தாங்க. எப்படியோ அடிச்சு பிடிச்சி நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் உட்காந்தாச்சு. மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா காலேஜில் நடக்கிற ஃபன் லவ் காமெடி அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்பென்ஸ் பில்ட் ஆகும். ஃபைனலாக இன்டர்வல் வந்துருச்சு. ப்ரீமியர் ஷோனால எல்லாருக்கும் இந்த ஒரு ஃபுட் கோப்பன் கிடைச்சது அண்ட் இதில் ஒரு பாப்கார்ன் அண்ட் ஒரு கோக் கொடுத்துருவாங்க. சத்யம் பாப்கார்னால இவங்களோட சீசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிக்கல பொதுவாக நம்ம சீசனிங் போட்டால் அந்த ஒரு குட்டி பாட்டிலேருந்து ஷேக் பண்ணி போடுவோம். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு மூட்டியாக சீசனிங் பேக்கெட் இருக்கிற பிளேஸை கண்டுபிடிச்சிடும். இந்த கபட்லேருந்து எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி நம்ம பிடிச்ச அளவுக்கு பாப்கார்னில் மிக்ஸ் பண்ணிட்டு தான் உள்ள போய் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம். ரொம்ப த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க படத்தை. எனக்கு பர்சனலாக இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. டி பிளாக் டீம் அண்ட் விஜய் வைரஸ் ப்ரோக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவர் யூடியூப்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய லெவலில் மூவியை டைரக்ட் பண்ணிடுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. கண்டிப்பாக டி பிளாக் மூவியை தியேட்டர்ஸில் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பாருங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.